தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று 420,000 டோஸ் தடுப்பூசிகளை மத்திய அரசு தமிழகம் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை குறைக்கும் விதமாகவும் அதனை கட்டுப்படுத்தும் விதமாகவும் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களுக்கு 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தற்பொழுது கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மத்திய அரசு அனுப்ப வேண்டிய தடுப்பூசிகளை அனுப்பவில்லை என சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. இதனால் தடுப்பூசி போடும் பணி நிறுத்தம் சூழல் உள்ளதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் புனேவில் இருந்து 420,570 கோவிஷீல்டு தடுப்பூசி குப்பிகளை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. சென்னை விமான நிலையம் வந்தடைந்த தடுப்பூசி குப்பிகள் தேவைப்படும் மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பப்பட உள்ளது.